அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வாழ்வு சான்றிதழ் அளிப்பதற்கு ஓய்வூதியர்கள் செல்லக்கூடிய நேர்காணல் நடவடிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது? லைஃப் சர்டிஃபிகேட் என்பது என்ன? யாரெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும்? எந்த தேதிக்குள் கொடுக்க வேண்டும்? லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. லைஃப் சர்டிஃபிகேட் என்பது ஒவ்வொரு ஓய்வூதியதாரரும் ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறுவதற்காக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணமாகும். யாரெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற ஊழியர் ஒவ்வொருவரும் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பித்தல் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் நேரில் ஆஜராகி பிடிஏ அதாவது பென்ஷன் டிஸ்பர்சிங் அத்தாரிட்டி ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கலாம். நேரில் செல்ல முடியாவிட்டால் அஞ்சலகம் மற்றும் வங்கி போன்ற ஆத்தரைஸ் பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி மூலம் நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். எந்த தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 30 தேதிக்குள் சமர்ப்பித்தல் வேண்டும். லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்காவிடின் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓய்வூதியம் பெறுபவர் நவம்பர் 30 தேதிக்குள் தனது வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அடுத்த அக்டோபர் 31 தேதி ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும். அந்த ஓய்வுத் தொகை வங்கியால் சிபிஏஓக்கு அதாவது சென்ட்ரல் பென்ஷன் அத்தாரிட்டி ஆஃபீஸ்க்கு திருப்பி தரப்படும். நேர்காணலில் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓய்வூதியர்கள் தங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் அல்லது ஜீவன் பிரமாண் எனப்படும் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை 3 அவகாசம் அளிக்கப்படுகிறது. லைஃப் சர்டிஃபிகேட்டை அஞ்சல் வழி, இணையதள சேவை மையம், கருவூல கணக்குத்துறைக்கு நேரடியாக சென்று சமர்ப்பித்தல் மற்றும் வங்கி மூலமாக சமர்ப்பிக்க முடியும். தற்பொழுது உள்ள வழக்கப்படி ஜூலை மாதம் ஒருவர் ஓய்வு பெற்றால் அவர் லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் 31 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் செப்டம்பர் மாத ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படும். இந்த சிரமங்களை களையும் பொருட்டு ஓய்வு பெறும் மாதத்திலேயே ஒவ்வொரு ஆண்டும் நேர்காணல் இனி நடத்தப்பட இருக்கிறது. ஒரு ஊழியர் குடும்ப ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டுமே பெறுபவராக இருந்தால் ஓய்வு பெற்ற மாதத்தில் நேர்காணல் நடைபெறும். இந்த புதிய நடைமுறை ஜூலை மாதம் 1 முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு ஓய்வூதியம் பெறுபவர் நேர்காணல் மூலமாக உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியம் நிறுத்தப்படும். ஏப்ரல் முதல் ஜூன் வரை நேர்காணலுக்கு வர தவறியவர்களுக்கு சிறப்பு நிகழ்வுகளாக கருதி ஜூலை மாதம் அழைக்கப்படலாம். ஆண்டு முழுவதும் இனி நேர்காணல் என்ற இந்த புதிய நடைமுறை குறித்த விழிப்புணர்வு கருவூலம் மற்றும் கணக்கு துறையினர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புதிய இந்த நடைமுறையை காரணம் காட்டி நடப்பாண்டில் யாருக்கும் ஓய்வூதியத்தை நிறுத்தக்கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.